வணக்கம். 108 சிவாலயங்களில் இப்போது நாம் பார்க்க இருப்பது வடக்குநாதன் கோவில். வடக்குநாதன் என்ற பெயரில் மலையாளத்திலும் ஆங்கிலத்திலும் அழைக்கப்படுகின்ற இந்த கோயில் ஒரு புகழ்பெற்ற சிவஸ்தலம், சிவாலயங்களில் முதன்மையானது. இது கேரள மாநிலத்தில் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள சிவபெருமானின் திருக்கோவிலாகும். வடக்குநாதன் கோவில் மூலவர் சிவன். மகா சிவராத்திரி இதன் சிறப்பு விழாக்கள். இந்த கட்டடக்கலை திராவிட கட்டடக்கலை, மேலும் இது கேரள வகையிலான ஒரு கட்டடக்கலையாக இந்த கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோயில்களில் மொத்தம் 3 கோயில்கள் இருக்கின்றது. நினைவு சின்னங்கள் ஒரு நினைவு சின்னமாக இருக்கிறது. இதை பரசுராமர் கட்டியதாக சொல்லப்படுகிறது. கோவிலின் சிறப்பு என்னவென்றால், திருச்சூர் பூரம் திருவிழா ஏப்ரல் மே மாதத்தில் பூரம் நட்சத்திரம் தினத்து அன்று வானவேடிக்கை நிகழ்ச்சிகளோடு இது கொண்டாடப்படுகிறது. வடக்குநாதன் கோவிலில் தோற்றம் பற்றிய கதை பிரம்மந்த புராணத்தில் சுருக்கமாக விரிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த குறிப்புகள் வேறு சில படைப்புகளிலும் கூட காணப்படுகிறது. இந்த விவரங்கள் அடிப்படையில் சில வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அனைவருமே மைய ஒரு உண்மையை ஒப்புக்கொள்கிறார்கள். அதாவது, இந்த கோயில் அவதார புருஷர் பரசுராமர் அவர்களால் நிறுவப்பட்டதாகவே இது அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள். பரசுராமர் சத்திரியர்களை 21 முறை அழித்தார். அவரது எதிரிகளை 21 தடவை அவர் அழித்தார். தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காகவும் தனது கர்மாவை சமன் செய்வதற்காகவும் அவர் ஒரு பஜ்ஞத்தை நிகழ்த்தினார். அதன் முடிவில் அவர் நிலம் அனைத்தையும் பிராமணர்களுக்கு தட்சிணா இனாமாக கொடுத்தார். தபம் செய்வதற்காக சில புதிய நிலங்களை அவர் வந்து ஓய்வு பெறுவதற்காக அவர் வந்து விரும்பினார். எனவே இவர் என்ன செஞ்சார், கடல்களிலிருந்து ஒரு புதிய நிலத்தை தூக்கி எறியும்படி கடல் மற்றும் பெருங்கடல்களில் இந்த வருண தெய்வனை வந்து கேட்டிருந்தார். மற்றொரு பதிப்பில் என்ன இருக்குன்னா, சில முனிவர்கள் இந்த யாகத்தினுடைய முடிவில் அவர் அணுகி அவர்களுக்கு சில நிலங்களை வழங்குமாறு கேட்குறாங்க. பின்னர் அவர் வந்து பரசுராமர் அவர்கள் பொருட்டு வருணனிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறார். வருணன் வந்து அவருக்கு ஒரு விண்ணோன்னா சட்பா கொடுத்து கடலில் வந்து வீச சொல்கிறார். அவர் அவர் வீசினது போலவே ஒரு பெரிய நிலப்பரப்பு ஒரே நேரத்தில் கடல்லிருந்து மேலே வருது. ஒரு அம்பு வீசும்போது கடல்லிருந்து அந்த மேலே வருது ஒரு நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பின் ஒரு பகுதி தான் இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய விண்ணோ என்ற பொருள்படும் சுர்பா என்ற வார்த்தை, சுர்பாரகாங்கிற பெயரால் இது நமக்கு அறியப்படுகிறது. வேறு சில வரலாறுகளின் கூற்றுப்படி எப்படி இருக்குன்னா, வருணர் வந்து தனது கோடாரியை கடலில் வீசுமாறு பரசுராமர்கிட்ட கேட்குறாரு. பரசுராமர் இப்போ இந்த புதிய நிலத்தை புனிதப்படுத்துவதற்காக விரும்பி தனது குருவான சிவபெருமான்கிட்ட கைலாயத்திற்கு சென்று கேரளாவில் தங்கியிருந்து அதன் மூலம் இந்த பகுதியை ஆசீர்வதிக்கும்படி கேட்குறார். அப்போ சிவன் வந்து தனது மனைவியான பார்வதிக்கிட்ட, அவரது மகன்களான விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர் அதை முருகன்கிட்ட அவங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய இந்த பரசுராமர்கிட்ட போகிறாங்க. சிவன் வந்து தன்னுடைய இருக்கைக்காக இப்போ இருக்கிற திருச்சூர் என்கிற இடத்துல இருந்தார். பின்னர் அவரும் அந்த சகாக்களும் அங்கிருந்து போயிட்டாங்க, காணா போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பரசுராமர் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் அடிவாரத்தில் ஒரு பிரகாசமான சிவலிங்கத்தை பார்த்தார். சிவன் வந்து முதன் முதல்ல லிங்கத்தின் மூலம் தனது இருப்பை வெளிப்படுத்திய இந்த இடம்தான் ஸ்ரீ மூலஸ்தானம் என்று அழைக்கப்படும். எப்படி இது சமஸ்கிருதத்தில் இப்படி உள்ளது இருக்குது. சில காலம் வந்து அந்த லிங்கம் வந்து ஒரு பெரிய ஆலமரத்தின் அடிவாரத்தில் ஸ்ரீ மூலஸ்தானத்தில் இருந்தது. கொச்சின் ராஜ்யத்தின் அரசன் பின்னர் லிங்கத்தை மிகவும் அந்த வசதியான இடத்திற்கு மாற்றி ஒரு கோவிலில் வைத்து வழிபடுவதற்காக முடிவு செய்கிறார். தெய்வத்தை புதிய இடத்துல மறுபடியும் நிறுவுவதற்கு ஒரு ஏற்பாடு செய்கிறாங்க. ரொம்ப சிரமம் ஒன்று
அவங்களுக்கு இருந்துச்சு. என்னென்னா, ஆலமரத்தின் ஒரு பகுதியை வெட்டாமல் லிங்கத்தை அவங்களால எடுக்க முடியல. அந்த லிங்கமும் ஆலமரத்தோடு சேர்ந்த மாதிரி இருந்ததால் அவங்களால மரத்தினுடைய கிளைகளை வெட்ட வேண்டியதாகிடுச்சு. அப்படி வெட்டும்போது ஒரு பகுதி சிலை மீது விழுந்து சிலை சேதமடையக்கூடிய ஒரு அபாயம் இருந்தது. இப்போது மற்றவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் என்ன செய்வதென்று தெரியாத போது யோக திரிபாடு ஒரு தீர்வோடு முன்வந்தார். என்ன, அவர் தெய்வத்தை முழுவதுமாக மூடி மறைக்கும்படி படுத்துக்கொண்டு மரத்தை வெட்டும்படி ஆட்களிடம் சொன்னார். இப்போது வெட்டுதல் தொடங்கியது. இப்போது எல்லாரும் அதிசயிக்கும்படி மரத்தின் ஒரு துண்டு கூட தெய்வத்தின் அருகே எங்குமே விழவில்லை. தெய்வம் அனைத்து உரிய சடங்குகளுடன் நகர்த்தப்பட்டு புதிய இடத்தில் நிறுவப்பட்டது. அது இப்போ வரைக்கும் இருக்கு. சாஸ்திரங்களில் வகுக்கப்பட்ட இந்த விதிகளின்படி இந்த கோயில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த கோயிலுடைய வரலாறு பார்த்தா, இந்த கோயில் பராய்பெட்டா பந்தி குலத்திலிருந்து பெருந்தச்சன் காலத்தில் கட்டப்பட்டது. பெருந்தச்சன் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. எனவே கூத்தம்பலம் 1300 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம். மலையாள வரலாற்றாசிரியர் விவிகே வளத்தின் கூற்றின்படி இந்த கோவில் திராவிடத்திற்கு முந்தைய கால கோவில் என்று கருதப்படுகிறது. பின்னர் இந்த கோயில் புத்த மதம், சமண மதம் மற்றும் வைணவ மதம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் பரமேக்கவு பகவதியும் வடக்குநாதன் கோவிலுக்குள்ளே இருந்தாங்க. ஆனால் கூடல் மணிக்கியம் கோயில், கொடுங்கநல்லூர் பகவதி கோயில் மற்றும் அம்ம திருவாடி கோயில் உரகம் வடக்குநாதன் கோவிலை விட பழமையானது என்று இந்த கோவிலுடைய ஆவணங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. புத்த மத கோவில்கள் மற்றும் சமண மத கோவில்களிலிருந்து இது செல்வாக்கு மிக்கது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆதிசங்கரர் காலடியை சேர்ந்த இந்த ஆதிசங்கரர் சிவகுரு மற்றும் ஆரியம்பா ஆகியோருக்கு வடக்குநாதனுக்கு முன்பாக அவர்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக ஆதிசங்கரர் பிறந்ததாக நம்பப்படுகிறது. சிவகுரு மற்றும் ஆரியம்பா, அது அவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஆதிசங்கரருடைய தாய் தகப்பான். இருவரும் இரண்டாவது விருப்பம்னா என்ன, ரொம்ப நாள் வாழ்ந்து மறையிறது இல்லாமல் சிறிது நாளே வாழ்ந்தாலும் சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை இல்லாமல் அசாதாரண மனிதனுடைய வாழ்க்கையாக பெறுவதற்கு ஒரு மகனை கொடு என்று சிவபெருமான்கிட்ட கேட்க, அதன்படி அவர்கள் ஆதிசங்கரரை மகனாக கொடுக்க அவர்கள் மகனுக்கு சங்கரா என்று பெயரிட்டது. புராணத்தின்படி ஆதிசங்கரர் வடக்குநாதன் கோவிலில் முக்தியை, அதாவது உருவகத்திலிருந்து விடுவித்தார் என்று உரைக்கிறது. இந்த கேரள அரசன் சங்கர விஜயாவால் விளக்கப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க அவர் இறந்த இடத்துல ஒரு கோவிலாக வைக்கிறது. இதே வடக்குநாதர் கோவிலை பற்றிய மற்றும் ஒரு தகவல் என்னென்னா, வடக்குநாதர் முன்பு விடைக்குன்றுநாதர் என்று சொல்லப்படும் வடக்குநாதர், விடைக்குன்றுநாதர் என்ற பெயரில் தமிழ் பெயரில் அந்த கோவில் அழைக்கப்பட்டு தற்போது வடக்குநாதர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. தென் கைலாயம் கேரளாவில் தோன்றிய முதல் கோவில் இந்த வடக்குநாதர் கோவில். ஆதியில் விடைக்குன்றுநாதர் என்று தமிழ் பெயரில் அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது இது வடக்குநாதர் என்று அழைக்கப்படுகிறது. ஜமதக்கினி முனிவர் ரேணுகாதேவி ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர் பரசுராமர். பரசுராமர் தான் இந்த கோவிலை கட்டியதாக சொல்லப்படுகிறது இல்லையா. பரசுராமர் யார், ஜமதக்கினி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் மகனாக பிறந்தவர். இந்த பரசுராமர் தான் தந்தையாருடைய பேச்சை மந்திரமாக ஏற்று தாயார் தலையை கொய்தவர். பிறகு அந்த தலையை உனக்கு என்ன வர வேண்டும்னு அவங்க அப்பா கேட்க, அதாவது ஜமதக்கினி முனிவர் கேட்க, ஒரு கோபத்தில் ஜமதக்கினி முனிவர் வந்து மனைவியை வந்து கோபப்பட்டு மகனை விட்டு வெட்ட சொல்கிறார் தலையை. இவரும் மறுக்காமல் விட்டுறார், உடனே விட்டுறார் தாயாருடைய தலையை, உடனே விட்டுறாரு. உடனே மகிழ்ந்த உனக்கு என்ன வர வேண்டும் கேட்ட உடனே தாயாருடைய தலை வந்து மறுபடியும் ஒட்டிக்கணும்னு இவர் கேட்டு வாங்கின ஒரு கதை இருக்குது. அது பரசுராமருக்கு ஒரு இப்படி ஒரு கதை சொல்லப்படுறது உண்டு. பரசுராமர் அவதார புருஷன். நம்ம
அவதாரங்கள்லேயே ராம அவதாரத்தோட பரசுராமர் அவதாரமும் ஒன்று, இணைந்த ஒன்று. இப்போது இந்த ஜமதக்கினி முனிவர் ஸ்ரேணுகாதேவி ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர் இந்த பரசுராமர். இவர் விஷ்ணுவுடைய அவதாரமாக கருதப்படுகிறார். ஜமதக்கினி முனிவரிடமிருந்து காமதேனு பசுவினுடைய சிறப்புகளை அறிந்த கார்த்த வீரியார்ஜுனன்கிற மன்னன் அந்த பசுவை திருடிட்டு போயிடுறான். கார்த்தவீரியனை அழித்து அந்த பசுவை மீட்டு வந்தார் பரசுராமர். இதனால் கார்த்தவீரியனுடைய மகன்களுக்கும் பரசுராமனுக்கும் பகை ஏற்படுகிறது. இதனால் அவர்கள் பரசுராமருடைய தந்தையாகிய ஜமதக்கினி முனிவரை போய் கொண்டுறாங்க. இதையடுத்து அரச குலத்தவர் மீது கோபம் கொண்ட பரசுராமர் என்ன செய்கிறாரு, இதனால தான் அவர் அரச குலத்தவர்னாவே அவருக்கு பிடிக்காமல் போயிடுது. யாருக்கு, பரசுராமருக்கு. கோபம் கொண்டு கார்த்த வீரியனை வந்து மகன்களை அழிச்சிட்டு அதோடு இல்லாமல் அரச குலத்தவரை வந்து தேடி தேடி போய் அழித்தார். அதனால் ஏற்பட்ட அந்த பாவத்தை போக்க நினைச்ச பரசுராமர் சிவபெருமானுக்கு பல கோவில்களை நிறுவ விரும்பினார். அதுக்காக என்ன செஞ்சார், அதை முன்ன சொன்ன அதே கதை, கடல் அரசன்ட்ட சென்ற அவர் வர்ண பகவான்கிட்ட செஞ்சு, நான் தவம் செய்வதற்காக, அதாவது சிவபெருமான்கிட்ட கோவில் கட்டுவதற்காக புதிய இடம் வேணும்னு கேட்க, அவர் அந்த பரசுராமரின் கையில் இருந்த வீசி எறிந்த வேள்விக்கான அகப்பை, அந்த அகப்பை விழுந்த இடம் வரை பின்வாங்கி புதிய நிலப்பரப்பை, அதாவது அகப்பை விழுந்த நிலம் வரை அந்த கடல் வந்து உள்வாங்கிடுச்சு. இதுதான் சரியான ஒரு கதையாக சொல்லப்படுது. உள்வாங்கி மீதி இருந்த இடம் வந்து நிலப்பரப்பு கடல் உள்வாங்கிருச்சு. இப்போ மீதி வந்து நிலமாக இருக்கு இல்லையா, அந்த நிலம் வந்து அந்த புதிய நிலப்பரப்பை கொடுக்குறாங்க. இந்த நிலப்பரப்பில் நீ வந்து வீடு கட்டிக்க, இது கோவில் கட்டிக்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கான புதிய நிலப்பரப்பில் ஒரு மேடான இடத்துல சிவபெருமானுக்கு முதல் கோவில் அமைப்பதற்காக விரும்பினார் பரசுராமர். அதன்படி வடக்கு பகுதியில் இருந்த நிலத்தை சிறிய குன்று போல உயர்த்தி கோவில் அமைக்கிறாரு பரசுராமர். சிவபெருமான் வந்து தன்னுடைய சில சிவகணங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த சிவகணங்களில் ஒன்றான சிம்மோதரன் அப்படிங்கிற ஒருத்தனை அனுப்பி கோவிலுக்குள்ளே நடைபெற்று வரும் இந்த பணிகளை கவனிச்சுட்டு வரும்படி அனுப்புகிறார். போனவன் அந்த சிம்மோதரன் ரொம்ப நேரமாகியும் திரும்ப வரல. நெடுநேரமாகியும் சிம்மோதரன் வராதால உள்ளே போனார் சிவபெருமானே. உள்ளே போகிறார் சிவபெருமான், தன்னிலை மறந்து சிம்மோதரனை காலால் உதைச்சார். ஏன் இவ்வளவு நேரம்னு. அதன் பிறகு அங்கிருந்த தூணில் ஒளிமயமாக நின்றார். கோவில் பணி நிறைவடையாத நிலையில் இறைவன் கோவிலுக்குள் வந்து விட்டதை உணர்ந்த பரசுராமர் என்ன செய்கிறாரு, இறைவனுடைய கோபத்தை குறைப்பதற்காக அவரை நெய் கொண்டு குளிர்விக்கிறார். நெய்யால் அபிஷேகம் செய்கிறார். இதனால் இறைவனுடைய உருவம் நெய்லிங்கமாக மாறிவிடுகிறது. இந்த மூலவருடைய மேல் உள்ள நெய் உருகாத அதிசயமாக இருக்குது. 12 அடி உயரம், 25 அடி அகலம். 12 அடி உயரம், 25 அடி அகலம் உள்ள பழமையான இந்த நெய்லிங்கம் எப்போதும் உருகாமல் பாறை போல எரிகியுள்ளது. அமர்நாத் கோவில் லிங்கத்தை பனிலிங்கம் என்று அழைப்பது போல இந்த கோவில் இறைவனை வந்து நாம் நெய்லிங்கம் என்று சிறப்பு பெயரால் நாம் அழைக்கணும். நெய்லிங்கம் என்று சிறப்பு பெயராக நாம் அழைக்கிறோம். மூலவருக்கு நெய் கொண்டு அபிஷேகம் செய்கின்றனர். சில வேளைகளில் பன்னீர் சந்தனம் போன்ற பொருள்களாலும் அபிஷேகங்கள் செய்யப்படுவது உண்டு. கோடை காலத்தில் வந்து வெப்பமோ மூலவருக்கு காட்டப்படும் தீ ஆராதனையிலிருந்து வரும் வெப்பமோ இந்த நெய்யை ஒருபோதும் உருக செய்வதில்லை. இது ஒரு தனி சிறப்பு. இருப்பினும் இந்த நெய்லிங்கத்தை பாதுகாப்பதற்காக பெரிய கவசம் காட்டப்பட்டுள்ளது. எப்போதாவது நெய் வெளிப்பட்டாலும் கூட அது காணாமல் போய்விடுகிறது. பூச்சிகள் மூலவரை தாக்காது. மூலவர் மீது உள்ள நெய்க்கு மனம் கிடையாது. இங்கு மூலவராக இருக்கும் லிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட நெய்யை வாங்கி சாப்பிட்டால் நாள்பட்ட நோய்கள் தீரும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். மாணவர்களுக்கு நினைவு திறன் அதிகரிக்கும். இந்த பரசுராமரால் உருவாக்கப்பட்ட புதிய நிலப்பரப்பில் வடக்கிருந்த குன்றில் இறைவன் இந்த இறைவன் இருந்ததால் இந்த தலம் வடக்குநாதர் என்று அழைக்கப்படுகிறது. வடக்குநாதன் கோவில் நந்தி, பொதுவாக நந்தி எதிர்ப்புறம் மூலவரை நோக்கியபடி அமைந்திருக்கும். ஆனால் திருச்சூர் வடக்குநாதர் கோவிலில் உள்ள நந்தி எதிர்ப்புறம் இல்லாமல் விலகி தனி மண்டபத்தில் இருக்குது. பிரதோஷ காலங்களில் மட்டும் சிவபெருமான் இந்த மண்டபத்தில் எழுந்தருளி நந்தியுடன் பக்தர்களுக்கு அருளும் நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கிடைக்க பார்க்கடலை வாசுகி என்ற பாம்பை கொண்டு
கடைந்தார்கள். அந்த பாம்பு இந்த கர்ப்பகிரகத்தின் வாசலில் மணியாக இருப்பதாக ஒரு ஐதீகம். பிரதோஷ காலங்களில் இந்த மணியை தலைமை நம்பூதிரி மட்டுமே அடிப்பார். மற்றவர்கள் தொடுவதற்கு அனுமதி இல்லை. இந்த மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அமைப்பு கொண்ட ஆலயம் இது. அதாவது திருச்சூர் வடக்குநாதர் கோவில் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலை போன்றே நான்கு புறமும் பெரிய கோபுரத்துடன் வாசல்களை கொண்டபடி இருக்கிறது. வட்ட வடிவத்திலான கருவறையில் சிவபெருமான் மேற்கு நோக்கிய நிலையில் இருக்கிறார். பின்புறம் அமைந்திருக்கும் சன்னதியில் பார்வதி தேவி கிழக்கு நோக்கியபடி வீற்றிருக்கிறார். கோவில் வளாகத்தில் ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட ராமர், சங்கரநாராயணர், கணபதி ஆகியோருக்கு தனி சன்னதிகள் உள்ளன. இந்த ஐந்து தெய்வங்களுக்கும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியாக வழிபாடு நடத்தப்படுகிறது. இது வந்து இங்கே ஒரு தனி சிறப்பாகும். ஆலயத்தில் சிம்மோதரனுக்கும், அதாவது சிவகணங்களில் ஒன்றவரான சிம்மோதரனுக்கும், கோவிலை நிறுவிய பரசுராமருக்கும் தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆதிசங்கரருக்கும் அவருக்கான சமாதியும் இந்த கோவிலில் இடம்பெற்றிருக்கிறது என்பது சிறப்பம்சமாகும். ஆதிசங்கரருக்கான சமாதி இந்த கோவிலில் இடம்பெற்றிருக்கிறது. திருச்சூர் மாநிலம், அதாவது கேரள மாநிலத்தில் திருச்சூர் வடக்குநாதர் கோவிலில் அமைந்திருக்கும் தேக்கின்காடு பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திர நாளில் திருச்சூர் பூரம் விழா நடத்தப்படுகிறது. இந்த கோவிலுக்கு எதிரே உள்ள பாரமேட்டுக்காவு பகவதி, திருவம்பாடி பகவதி ஆகியோர் வடக்குநாதரை பார்க்கும் பூரம் நாள்தான் திருச்சூர் பூரம் விழா என்று அழைக்கின்றனர். இந்த திருவிழாவின் போது இந்த ஊரில் உள்ள நான்கு அம்மன் கோவில்களிலிருந்து ஊர்வலமாக கொண்டு வரப்படும் யானைகள், நான்கு அம்மன் கோயில், அந்த அம்மன் கோவிலிலிருந்து ஊர்வலமாக கொண்டு வரப்படுகின்ற யானைகள் தான் அணிவகுத்து சிறப்பாக காட்சியளிக்கின்றன. இந்த விழாவில் அலங்கரிக்கப்பட்ட யானைகளில் எதிரெதிர் திசைகளில் நின்று முத்துக்குடை பரிமாற்றம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெறும். இந்த கோவிலுக்கு முதன் முதலில் வழிபாட்டுக்கு வரும் பக்தர்கள் இங்குள்ள வியாசமலையில் ஹரி கணபதியே நமக என்று தங்களது கைகளால் எழுதி வேண்டிக் கொள்கிறார்கள். இவ்வாறு வேண்டிக் கொள்ளும் பொழுது அடுத்த முறை இந்த ஆலயத்திற்கு வரும்பொழுது தன்னுடைய வாழ்வில் உயர்ந்த நிலையை பெற்றிருப்பார் என்பது ஒரு நம்பிக்கை. ஏழு பதினான்கு லோகத்தின் அதிபதி என்பதால் எது வேண்டினாலும் நடக்கும். வடக்குநாதரை தரிசித்தால் காசிக்கு சென்ற பலன் கிட்டும் என்பதும் ஒரு ஐதீகம். இந்த லிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட நெய்யை வாங்கி சாப்பிட்டு வந்தால் நாள்பட்ட நோய், இந்த லிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட நெய்யை சாப்பிட்டு வந்தால் நாள்பட்ட நோய் மலட்டுத்தன்மை நீங்கும் என்பதும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் என்பதும் நம்பிக்கை. மூலவருக்கு இரவு 8 மணிக்கு நடைபெறும் திருப்புகா பூஜை தொடர்ந்து 41 நாட்கள் பார்த்தால் தாம் நினைத்த காரியம் கைகூடும் என்பதும் ஒரு நம்பிக்கை. குழந்தை பேர் இல்லாமல் இருந்த சிவகுரு ஆரியம்பாள் தம்பதியினர் இந்த கோவிலில் 41 நாட்கள் விரதம் இருந்து இறைவனை வேண்டி பூஜை செய்ததின் பலனாக ஆதிசங்கரர் பிறந்தார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்றதாக கருதப்படுகிறது. இது முன்பே நாம் பார்த்தோம். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோவில் 108 சிவாலயங்களில் முதன்மையானதாக நாம் கொள்வோம். வடக்குநாதன் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை அதிகாலை 4 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. அடுத்து 108 சிவாலயங்களில் இரண்டாவதான கோயிலை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.